இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்றைய தியானம் முடிவில் ஆறுதல். முடிவில் ஆறுதல், 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 4:9-18. நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் எதிர்காலத்தை சிந்தித்து அதற்கென்று வாழ்கின்றனர். சிலர் இந்த காலத்திலே இன்றைக்கு எவ்விதமாக வாழுவது என்று சிந்தித்து வாழ்கின்றனர். இந்த பகுதியிலே நான் பார்க்கும்போது நாம் இன்றைக்கு என்று வாழ வேண்டும், நாளைக்கு என்று வாழ வேண்டாம் என்று பவுல் இந்த தெசலோனிக்கியர்களுக்கு சொல்லுவதும், நாளையை குறித்து உள்ள சிந்தனைகளை ஆண்டவர் எவ்விதமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது பவுல் இந்த தெசலோனிக்கி சபைக்கு சொல்லுவது என்ன என்று சொன்னால், பிறரிடத்திலே அன்பு கூறுங்கள், அன்பும் சாந்தத்தோடும் அவர்களோடே கூட பேச வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ரோமர் 5:5 சொன்னவனமாக, தேவன் பரிசுத்தாவின் நிமித்தமாக நமக்குள்ளாக அன்பை அருளியிருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக நாம் தேவ ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் அந்த அன்பு நமக்குள்ளாக இருந்து பிறரிடத்திலே வெளிப்படும். நாம் அன்பு நிமித்தமாக காரியம் செய்தால் அது நல்ல ஒரு விளைச்சலை தரும். நாம் கசப்பான காரியங்களை மனதிலே வைத்து கொண்டு காரியங்களை செய்தால் அது தீய விளைவுகளை தரும். இரண்டாவது தெசலோனிக்க சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தர் வரும் வரை வேலை செய்ய வேண்டும், அதற்கான காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் கூறியது போல, லூக்கா 19:13 ஒரு உவமையின் மூலமாக அவர், நீங்கள் நான் வரும் வரைக்கும் இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள், உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் அதை போலவே, ஆண்டவர் வருவார் என்பது நிச்சயம், ஆனால் அதற்காக நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். மற்றும் நீங்கள் வேலை செய்தே காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது மரணத்தை குறித்தும், மரணத்தோடு அவர்களுடைய உறவினர்களின் நிலை எவ்விதமாக இருக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். மார்க் 5:39 நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசித்த போது, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கூறி, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று சொன்னார். அந்த வண்ணமே நம்மோடு கூட இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள் என்பதை பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் 11:43 லாசருவின் கல்லறை முன்பே இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது லாசரு அந்த கல்லறையை விட்டு வெளியே வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை சுற்றியிருந்த துணிகளோடு அவன் வருகிறதை நாம் அறிந்தோம். ஆம் சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மோடு கூட இருந்தவர்கள் அவரோடு கூட வருவார்கள் என்பதை பவுல் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். 3 காரியங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சத்தம் கேட்கிற வேளையிலே வானம் திறந்த வண்ணமாக மரித்தோர் எல்லாரும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து விடுவார்கள் என்பது. இரண்டாவது சத்தம் கேட்கிற வேளையிலே இஸ்ரவேலர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து விடுவார்கள், அவர்களோடு கூட ஆண்டவரும் சஞ்சரிப்பார் என்பதை குறிப்பிடுகிறது. 3வது உரத்த சத்தம் கேட்கிற வேளையிலே இந்த சத்தம் விசுவாசிகளுக்கு மட்டுமே கேட்கிறதாகவும் மற்ற உலகத்துக்கு கேட்காத வண்ணமாகவும் இருக்கும் என்று நாம் அறிய வேண்டும். இதில் ஆறுதலான விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் கர்த்தரை முகமுகமாக தரிசிக்கப் போகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மரித்தவர்களும் நாமும் எல்லோரும் அவரோடு கூட வாழப்போகிறோம் என்பதை பவுல் இந்த இடத்திலே நிச்சயிக்கிறார். ஆகையால் நாம் செய்கிற ஒரு காரியத்திலும் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நின்று அவர் வருகைக்கென்று காத்திருப்போம். இது தெசலோனிக்க சபைக்கு ஆறுதல் கொடுத்த வண்ணமாக நமக்கும்
ஆறுதலை தரும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, எங்களுக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்தமைட்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவும். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே அன்பும் சமாதானமும் நீடிய பொறுமையும் உம்முடைய கிருபை நிமித்தமாக வாழ கிருபை செய்யும். ஒரு சாட்சியாக ஜீவிக்க வல்லமை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.